இல்லை. காங்கிரஸ் கட்சி சார்பில் கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர். அவர் கூட்டணி நடத்துறதுலையும் பேசுறதுலையும் எக்ஸ்பர்ட் அவர். ஏற்கனவே 40 வருஷமாக கேரளாவில் கூட்டணி தான், கூட்டணி ஆட்சிகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் அதில் வந்து தேர்ச்சி பெற்ற ஒரு தலைவர் அவர், உம்மன்சாண்டி அவர்கள். அவருடைய தலைமையில் சுர்ஜிவாலா ஒரு முக்கியமான இடத்துல இருக்க வேண்டிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர், முக்கிய பொறுப்பாளர். ஸோ அவர், தினேஷ் குண்டுராவ் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர், அவர் மாநில தலைவர் அழகிரி, சட்டமன்ற தலைவர் ராமசாமி ஆகியோர் கொண்ட குழு சென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்திய திரு துரைமுருகன் அவர்கள், டி ஆர் பாலு அவர்கள், சகோதரி கனிமொழி அவர்கள் உள்ளிட்ட குழுவினரோடு முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் முதல் கட்டத்திலேயே பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை முழுமை பெற்று இறுதி வடிவம் பெற்று எண்ணிக்கையும் உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ முதல் கட்ட பேச்சில் காங்கிரஸ் சார்பில் என்ன விரும்புகிறோம் என்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் அவர்களுடைய கருத்தை சொல்லிட்டு இறுதி முடிவு அவருடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு கலந்து பேசி அடுத்த கட்டமாக பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இது குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கும். இதுக்குள்ள எண்ணிக்கையெல்லாம் வர்ற வெளிய பத்திரிகைகளில் வர்ற செய்திகளோ ஊடகங்களில் வர்ற செய்திகளோ இதெல்லாம் கேசியமான செய்திகள் தான். இவ்வளோ அதிகமாக கேட்டாங்கன்னோ, இவ்வளோ குறைவாக தர்றான்னு சொன்னாங்கன்னோ, இப்படி எல்லாம் வர்ற செய்திகள் வந்து இது உறுதி செய்யப்படாத அல்லது இறுதி செய்யப்படாத எண்ணிக்கைகள், ஒரு கெஸ்ஸிங்கில் எழுத பரப்பப்படுகிற செய்திகள் அது. இன்னும் அந்த மாதிரி எந்த வடிவமும் ஏற்படவில்லை. திருப்பி அடுத்த கட்டம் பேசுகிற போது தான் அது அடுத்த ஷேப்புக்கு வரும். அதை கேட்குற இடத்துல தானே சொல்ல முடியும், பத்திரிகையில் சொல்ல முடியும். பத்திரிகையில் தாங்க, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் பாரம்பரியமிக்க கட்சி. பாரம்பரியமிக்க கட்சியினால தான் கண்ணியத்தோட வந்து பேச்சுவார்த்தைகளில் பேசுறத வெளியே சொல்ல முடியாது. ஒன்றும் கேட்டீங்க, என்ன சொல்ல விடுங்க. அதனால் கண்ணியமிக்க கட்சி, பாரம்பரியமிக்க கட்சிங்கிறதுனால தான் பேச்சுவார்த்தையில் உள்ளே என்ன பேசுகிறோமோ அதெல்லாம் வெளியே சொல்கிறது கண்ணியம் இல்லாது. பேச்சுவார்த்தை இறுதி வடிவம் பெறும்போது தான் இன்றைக்கி என்ன கேட்டு என்ன முடிவானதுன்னு சொல்ல முடியுமே தவிர, போகிற போதே நாங்கள் இவ்வளோ கேட்போன்னு சொல்ல முடியாது, இல்லை அவங்க இவ்வளோ தான் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இது வந்து இன் கேமரா நடக்கிற கூட்டம், அது பத்திரிகையாளர்கள் வச்சுக்கிட்டோம், பொதுவாக நடக்கிற நிகழ்ச்சி இல்லையா. ஒன் டு ஒன் பேசுகிற போது உள்ளே பேசப்படுற விஷயங்களெல்லாம் பத்திரிகையில் சொன்னால் அது கண்ணியமான விஷயம் இல்லையா? அது அப்படி எப்படி சொல்ல முடியாது? அது எப்படி நீங்கள் பத்திரிகை எதிர்பார்க்குறீங்க? கேள்வி கேட்கறது உங்கள் உரிமை, அதுக்காக நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால் எண்ணிக்கையை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால் பேசுகிறோம், பேசி அடுத்த கட்டமாக பேசி தான் ஒரு முடிவு வரும். சொல்லுங்கள், முடிச்சிடலாம். ஏங்க, 3 MLA இருக்குது, ஒரு கேள்வியா? 3 MLA இருக்கிற கன்னியாகுமரியில் காங்கிரஸ் நிச்சயமாக போட்டிடுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுது? கண்டிப்பாக போட்டிடும். எம்பி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக காங்கிரஸ் எம்பி தான் அங்கே ஜெயிச்ச தொகுதி அது. அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக ஒரு நல்ல, மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு மிகச்சிறந்த நண்பரை, ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரை நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே அது காங்கிரஸ் கூட்டணியில் வெற்றி பெற்ற தொகுதி. காங்கிரஸ் கண்டிப்பாக அந்த தொகுதியில் போட்டியிடும், எம்பிக்கு போட்டியிடும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் சொல்கிறேன், முடிச்சது இரங்கல் செய்தி சொல்கிறேன், அனுப்பியிருக்கேன், சொல்கிறேன். நீங்கள் கேட்டீங்க,
मूणु नियमिक मेल नियम सटम उ मूणु सुप्रीम कोर्ट तीर्पी वाकान उम कलवन पार्लीमेंट इंजेल आंग्लो इंडियन मेबर्स अदार जनापति तेरह राज्यसभा लोकसभा मकड़ नियम वाकुम कना इं तक पड़े अूर अब कांग्रेस रेपा तिमर विलगर नहीं तिमेल आजी कले तिम कल आजी कले मोडिया बीजेपी मत्य तलिटाल इवे वाड़ कन्यामूरी मुद्दे कर्नाटक गोवाल मध्य प्रदेश वडमाल नार्थ ईस्टन स्टेट एंगेल मकाल तेरको अे कुे उद विलेपेस पदवी तरह आशे काट इप्ली उड़ते तुम्हे आजी एप्तार पल मिल इं आजी एपल रेडव अनाल जनापति आजी अगे अमल पड़क बीजेपी सूच्चंद्र कनक व्रोध मोडी बीजेपी अदणमे तवर अग आजी इलामें तिम एमएलए और कारणम